வெல்கம் டு குக்கிங் அண்ட் கிராஃப்டிங் வித் சுகந்தி சேனல். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் சுகந்தி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம பேபிகார்ன் பஜ்ஜி பார்க்க போகிறோம். இது ரெடிமேட் பஜ்ஜி மாவு இல்லை, ஹோம்மேட் மாவு தான். கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, பெருங்காயத்தூள், கொஞ்சோண்டு கேசரி பவுடர் கலருக்காக. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, நான் பேபிகார்ன் எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இதை கட் பண்ணிக்க போகிறேன். பாருங்கள், இதை நீல வாக்கில் கட் பண்ணிடுவோம். ரெண்டாக கட் பண்ணி பாருங்க, கட் பண்ணிட்டேன். நமக்கு எவ்வளோ நீளம் வேணுமோ நீளமாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிறத ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டேன். இப்போ மாவு கரைச்சி வச்சுப்போம். அதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் பற்ற வச்சு வானல் போட்டுக்கிறேன். கடல மாவு நல்லா 4 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். அரிசி மாவு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உப்பு கொஞ்சோண்டு கலருக்கு, இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சளாக இருக்கும். பெருங்காயத்தூள், இப்போ தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. இதுக்கு ரொம்ப தண்ணியாக கரைக்கூடாது, ஏன்னா அந்த இதில் ஒட்டாது, பேபிகார்னில் ஒட்டாது. அதனால் கொஞ்சம் திக்காக கரைச்சிக்கோங்க. கேசரி பவுடர் சும்மா கொஞ்சோண்டு போடுங்க, இல்லைன்னா ரொம்ப கலர் ஆகிடும். கொஞ்சோண்டு தனி மிளகாத்தூள் மறந்துட்டேன் நான், அதையும் போட்டுக்கோங்க காரத்துக்கு. ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க, அவ்வளோதான். எண்ணெய் சுட்டு ஒன்று போட்டுப்போம். எண்ணெய் ஹீட் ஆயிட்டிருக்கு. இதாயிடுச்சு. இப்போ பாருங்கள், பேபிகார்ன் எடுத்து ரொம்ப தண்ணியாக கலச்சிங்கன்னா இதில் ஒட்டாது.
நமக்கு கார் சீக்கிரம் வெந்துரும். நம்ம எப்பவும் போல பச்சை மாவு எப்படி போட்டு பச்சை எடுப்போமோ அதே போல எடுத்துடலாம். பேபி கார்ன்றதுனால சீக்கிரமாவே வெந்துரும். பஜ்ஜி வந்துச்சு பாருங்க, நம்ம பேபி கார்ன் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பாருங்க பஜ்ஜி வெந்து, நம்ம பேபி கார்ன்றதுனால சீக்கிரம் வெந்துடும், சூப்பரா இருக்கும். இது நல்லதுதான், தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு.